உடல் எடையை குறைச்சதுக்கு அப்புறம் ரொம்பவுமே ஆக்டிவா இருக்காரு சிம்பு. 30 நாட்களுக்குள்ள இயக்குனர் சுசீந்திரனோட ஈஸ்வரன் படத்துல நடிச்சு முடிச்சாரு. அதுக்கப்புறம் மாநாடு பட ஷூட்டிங்லையும் நடிச்சு முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஏற்கனவே அறிவிச்சிருக்க மஃப்டி கன்னட படத்தோட ரீமேக்கான 10 தள திரைப்படத்தில் நடிக்க இருக்காரு. இந்த 10 தள திரைப்படத்தை கிருஷ்ணா இயக்க இருக்காரு. இந்த படங்களை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சிம்பு எந்த படத்தில் நடிப்பாருங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. அவரை வச்சு படம் இயக்கணும் அப்படின்னு நினைக்கிற இயக்குனர்கள் லிஸ்ட்டும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஈஸ்வரன் படத்தில் சுசீந்திரன் வேலை வாங்கிய விதம் சிம்புவுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்ததால் அவர் கூட மறுபடியும் ஒரு படத்தில் நடிக்கணும்னு கதை கேட்டிருக்காரு சிம்பு. இது விவசாயத்தையும் அரசியலையும் பற்றி பேசக்கூடிய கதையாக இருக்கும்னு சொல்லப்படுது. இதற்கிடையில் சிம்பு நடிக்க இயக்குனர் ராம் ஒரு படத்தை இயக்க தயாராகிட்டு இருக்காரு. இயக்குனர் ராம் சிம்புவுக்கு 2 கதைகளை சொல்லியிருக்காரு. ஒன்று சமூக பிரச்சனையை சார்ந்த கதை, இன்னொன்று பயணத்தை மையப்படுத்தின கதை. பத்திரிகையில் வெளியான ஒரு சிறுகதையை அடிப்படையாக வச்சு இந்த படத்துக்கான திரைக்கதையை எழுதியிருக்காரு ராம். இந்த டிராவல் கதையில் ஹீரோவோட படம் ஃபுல்லாக ஹீரோயின் கேரக்டரும் பயணிக்குமாம். அந்த ஹீரோயின் கேரக்டருக்காக நயன்தாரா கிட்ட ஏற்கனவே கதையை சொல்லி ஓகே வாங்கிட்டாரு இயக்குனர் ராம். இப்போ இந்த பயணக்கதைக்கு சிம்புவும் ஓகே சொல்லிட்டாருன்னா வல்லவன் இது நம்ம ஆளு படத்துக்கு அப்புறம் சிம்பு நயன்தாரா ஜோடியாக நடிக்கிற 3வது படம் இதுவாகத்தான் இருக்கும்.